வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஜூஸியான கிறிஸ்பியான ஒரு வாயில் வச்சதும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்க்குற போது எவ்வளோ நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான மைதா மாவுனாலும் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் வந்து சூடான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா காய வச்ச எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இந்த சூடான எண்ணெயை ஊற்றுறோம். இப்போ கை வைக்க முடியாது. ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு சப்பாத்திமா எப்படி பிசைவோம் அது போலையே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. கோதுமை வச்சு சாப்பிட்றப்பவே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதே நேரம் இனிப்பு சுவையும் நல்லா நாக்களை தித்திப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப 2-3 நாளை கூட இந்த இனிப்பு சுவையும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். மா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம். ஈஸி தாங்க. ஒரு முறை கண்டிப்பாக நாளைக்கு சண்டே தான் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. இது போல் உருட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இது இருக்கட்டும். மாவை கொஞ்சம் கட்டையில் சப்பாத்தி கட்டையில் தூவிட்டு இதை நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் லேசாகவே முடிஞ்ச அளவுக்கு நல்லா இழுத்து தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவு போகிறோம். இப்போ கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் அதில் தேவி நல்லா தடவி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கோதுமை மாவை அப்படி தூவி விட்டுறலாம். இது போல் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மடிப்பு. லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பிரியலாம் மாட்டாது. இது போல் எல்லா மாவையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு மடிப்பு அது ஒன்று ரொம்ப ஈஸியானதான். கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பிரியவே பிரியாது. இப்போ இது போல் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். 4-5 எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு இப்போ பாருங்கள் மேலே வந்திருக்கு. வந்ததை வந்து திருப்பி விடலாம். திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இப்படியே ஸ்டோர் பண்ணி கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். டீ சாப்பிட்றப்ப கூட 2 எடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா இப்போ வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவே கேட்குது பாருங்கள். இப்போ எடுத்து எண்ணெய் வடிகிறதுக்கு இதில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததையும் பாருங்கள். இது போல் எல்லாத்தையுமே சுட்டி எடுத்துட்டேன். இப்போ 1 கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி நல்லா சர்க்கரை கரையட்டும். நல்லா கரைஞ்சி கொதிக்குது. நல்லாவே கொதிக்குது. கொஞ்சம் திக்காயிருக்கு. கம்பி பதம் வேணும் நமக்கு. கம்பி பதம் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக மேலையெல்லாம் வந்து வெள்ளை படிஞ்சு இந்த காராச்சாவெல்லாம் இருக்கும். இனிப்பு காராச்சாவெல்லாம் அந்த மாதிரி நல்லா மேலே வெள்ளை பூத்து நல்லாயிருக்கும். இப்போ இறக்கி வச்சாச்சு. 1 கம்பி பதவரை ஒட்டி இறக்கி கீழே வச்சுட்டு இப்போ நம்ம சுட்டு வச்ச அந்த கோதுமை மாவு பப்ஸ் மாதிரி இருக்கிறத போட்டு 1 பக்கம் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்துட வேண்டியதாக. ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். இப்போ எடுத்து பிளேட்டில் எல்லாத்தையும் இதே போல் பாகுகளை போட்டு 2 திருப்பிட்டு கையோடு எடுத்து வச்சுருங்க. 2-3 நாள் கூட இந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும். மேலே வெள்ளை பூத்து அவ்வளோக்குலாம் இருக்காதுங்க. சீக்கிரம் தீர்ந்துருங்க. இது போல் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. பார்க்குற போதே நாவல் எச்சி ஊறுது. இப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்குற எவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லாமே போட்டு நம்ம எடுத்துட்டோம். இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு கிறிஸ்பியாக கேட்குது பாருங்கள். கிறிஸ்பியாகவே இருக்கும். 2-3 நாளே இருக்கும். வெள்ளை படிஞ்சு நல்லா மேலே வந்து சர்க்கரை படிஞ்சு நல்லா இருக்கிற நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா